இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க SVS நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். மதுரையினுடைய பெருவிழாக்கள்ல ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா, 108 திவ்யஸ்தலங்களில் ஒன்றாகிய திருமாலின் 108 திவ்யஸ்தலங்களில் ஒன்றாகிய திருமாலிரும் சோலையிலே இருக்கின்ற சுந்தரராஜ பெருமாளாகிய அவர் கள்ளழகராக மாறி மதுரைக்கு வந்து அந்த வைகை ஆற்றிலே தங்க குதிரையில் இறங்கி எருள்கின்ற அந்த அற்புதமான காட்சி தான் சித்திர திருவிழாவினுடைய மற்றொரு பகுதியாக கொண்டாடப்படுது. அதாவது வைகை நதியினுடைய தென்கரையில் சைவத்தலங்கள் அமைந்த எம்பெருமாட்டி மீனாட்சியும் சொக்கநாதரும் குடிகொண்ட இடமாக இதை நம்ம பார்க்குறோம். அப்படியே வடகரைக்கு வாங்க, அது திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்படுகின்ற அழகர் வந்து ஆற்றில் இறங்கிட்டு அந்த காலத்தில் தேனூர் மண்டபம் வரைக்கும் போவார். போயிட்டு அப்புறம் தசாவதாரம், பூப்பல்லாக்கு, மண்டுகு மகரிஷிக்கு அந்த சாப விமோச்சனம் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ அவர் அங்கேருந்து புறப்படுறார். திருமாலிருஞ்சோலையிலேருந்து அவர் புறப்படுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த காலத்துலேயும் சரி ஒரு மன்னர் புறப்படுறாருன்னா எப்படி புறப்படுவார், அது மாதிரி முதல்ல உண்டியல் கிளம்பும், அதுக்கடுத்து இப்போ வேதபாராயணம் போகும், அதுக்கடுத்து அவருடைய இவங்க போவாங்க, தமிழ் வேதங்களை சொல்லிட்டு வருவாங்க, திருப்பாவி திருவம்பாவை சில பேர் பாடிட்டு வருவாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடி அழகருக்கு பின்னாடி அழகர் வர்ணனை பாடிக்கிட்டு ஒரு குழுவினர் வருவாங்க. அந்த அழகர் வர்ணனை பாடுறதெல்லாம் நம்ம பதிவு பண்ணி வைக்கணும். அது பெரும்பாலும் பாரத ராமாயண கதைகளை தான் அவங்க பாடுவாங்க. இப்போ அழகர் அங்கேருந்து புறப்படுறார். புறப்படுறப்ப சுந்தரராஜ பெருமாளாக தான் புறப்படுறார். நடுவழியில் அங்கே வெள்ளியங்கிரி ஜமீன்தார் அவர் தான் அவருக்கு அந்த முதல் மரியாதை தரப்படும். இதை பற்றி மிகச்சிறப்பான விளக்கமாக எழுதியிருக்கிறவர் யாருன்னு கேட்டால், எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள். அழகர் கோயில் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணியிருக்கார். 1973-75 பண்ணியிருக்கார். அந்த ஆய்வு மாதிரியான ஒரு கள ஆய்வு உண்மையிலேயே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மாதம் இதுக்காக பயணப்பட்டு எப்போ அழகர் இறங்குறாரோ அங்கேருந்து கூட கிளம்பி வந்து 10,000 மாட்டு வண்டிகள் வந்ததாக அவர் பதிவு பண்ணுறாரு 73. இப்போ அப்படியே மாற்றி பார்த்திங்கன்னா, மாட்டு வண்டிகள் தவிர வேனில் வரக்கூடியதை பார்க்குறோம். இந்த சித்திரை திருநாள் தொடங்குகிற இந்த அழகர் இறங்குற நாள் இதுக்கு வர்றபோது அவர் திருமாலிருஞ்சோலிலிருந்து புறப்படுறார் பார்த்தீங்களா. இந்த நாளை கணக்கிட்டு கிராமங்களில் ஒரு வழக்கம் உண்டான், அதையும் அவரே குறிப்பிட்றார். அது என்ன வழக்கம் தெரியுங்களா? இப்போ கிராமத்துலலாம் மாடு ஆடு மேய்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க. அவருக்கு வேலை என்ன அப்படின்னா, எல்லா வீட்டு மாட்டையும் அவுத்து விட சொல்லி மலைகளில் கொண்டு மேய்ச்சிட்டு கால் சாயங்காலம் வந்தோடனே அவங்கவுங்க மாட்டை அவங்கவுங்க வீட்டில் கொண்டு விட்டுறதுங்கிறது பழக்கம். அதனால தான் சாயங்காலம் வர்றபோது அம்மா மாடு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களாம். மாடு வந்துருச்சு பார்த்துக்குங்க, கட்டினா கட்டுங்க, கட்டினாடி போங்க அப்படிம்பாங்களாம். இந்த பழக்கம்லாம் சொல்கிறது உண்டு. இப்போ இவங்களுக்கான சம்பளத்தை புதுப்பிக்கிறதோ நிர்ணயிக்கிறதோ சேர்க்கறதோ விளக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு பெறப்படுற நாள் கணக்கு வச்சு தான் சொல்லுவாங்களாம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல 31 இயர் எண்டிங் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அழகர் பெறப்படுறாருங்க. பெறப்படுற போது ஒரு காலத்தில் அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை தான் அவர் குறிப்பிட்டுட்டு அது அந்த இன்றைக்கும் அந்த பல்லக்க வழியும் இருப்பாங்க, 4 இப்படி கம்பு சுற்றுவாங்க. அப்புறம் முடித்த உடனே அழகர் வந்து உருமாறுவாருங்க. எப்படி உருவாருன்னா, எத்தனையோ அவதாரம் எடுத்தவர் அவர். மீனாக, ஆமையாக, வராகமாக, நரசிம்மமாக, வாமனனாக, ராமனாக, பலராமனாக, கிருஷ்ணனாக என்று வந்த அவர் மனிதர் வடிவிலேயே கள்ளழகராக மாறுதல், அதாவது நம்முடைய மதுரை பகுதியை வாழ்கின்ற இந்த மக்களுக்கு ஏற்றபடியாக தலையில் உருமா கட்டி கையில் சாட்டை பிடிச்சி அந்த குதிரையில் ஏறி அவர் புறப்பட்டு வர்ற அந்த அழகருக்கு பாருங்கள், மதுரைக்கு ஒரு சிறப்பு தெரியுங்களா? சிவபெருமானையும் குதிரைக்காரனாக வர வச்சுருக்கோம், திருமாலையும் குதிரைக்காரராக வர வச்சுருக்குறோம். சிவபெருமான் குதிரைக்காரராக வந்தது எப்போ தெரியுமா? மாணிக்க வாசகர் குதிரை வாங்க கொடுத்த பணத்தில் அவர் வந்து கோயில் கட்டின உடனே சிவபெருமானே குதிரைக்காரராக வர்றாருன்னு நாம் வந்து அந்த திருவிளையாடல் பணத்தில் பார்க்குறோம். இங்கே கள்ளழகராக மாறி வரக்கூடிய அவருக்கு
வரவேற்கிறதுக்காக மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ திருமாலிருஞ்சோலையில் புறப்படுகின்ற இந்த காட்சியை நாம் பார்க்குறோம். அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வரவேற்கிற காட்சி இருக்கு இல்லையா, அது ஒரு அற்புதமான காட்சி. அதையும் பார்ப்போம்.